மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு உபரி நீர் திறக்கப்படுவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு புரண்டு ஓடுகிறது இதனிடையே கனமழை காரணமாக சேலம் மாநகர பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக உள்ளது அணையிலிருந்து உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனிடையே சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லம் அருகே உள்ள தமிழ்நாடு ஹோட்டல் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது இதில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தள்ளுவண்டி கடைகள் முழுவதும் சேதமடைந்தன இந்த இடத்தை காவல்துறையினர் மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இதேபோல் சேலம் மாநகர பகுதியில் கனமழை பெய்தது குறிப்பாக பெரமனூர் அரிசிபாளையம் கோவிந்த கவுண்டர் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்தது பள்ளப்பட்டி பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிப்பட்டனர் தகவல் அறிந்து அங்கு சென்ற மீட்பு படையினர் ரப்பர் படகு மூலம் பொதுமக்களை பத்திரமாக மீட்டனர் ஏற்காடு மலையிலிருந்து அதிக நீர்வரத்து உள்ளிட்ட காரணங்களால் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மதியம்பட்டி வழியாக செல்லும் திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் அங்குள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து ஏழாயிரத்து நூற்று நாற்பது கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது சுமார் நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணையாற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதனிடையே ஓசூர் நந்திமங்கலம் சாலையில் உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதனால் சுற்றியுள்ள பதினைந்து கிராம மக்கள் எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு மாற்றுப்பாதையில் செல்கின்றனர்